தமிழ்நாட்டில் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் குறைந்த விலையிலான வலிமை சிமெண்ட் விரைவில் விற்பனைக்கு வரும் என்று தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திமுகவின் ஆட்சியில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் இருந்த சிமெண்ட் விலை 370 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 470 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு சிமெண்ட் விலை அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவை தவிர எம் சாண்ட், ஜெல்லி, கம்பி, செங்கல், கிராவல் மணி என்று பிற கட்டுமான பொருட்களின் விலை பிற மாநிலங்களை விட தமிழகத்தில் 30% அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் சொந்த வீடுகளை கட்டுவது மட்டுமில்லாமல் வீடுகளை புனரமைக்க கூட முடியாமல் மக்கள் திண்டாடி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே திமுக வழங்கிய தேர்தல் வாக்குறுதியின்படி கட்டுமான பொருட்களை அத்தியாவசிய பட்டியலில் இணைத்து குறைந்த விலையில் வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அறிக்கை விடுத்திருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழகத்தில் ஓரிரு வாரங்களில் சிமெண்ட் விலை குறையும் என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய சிமெண்ட் விலையான 440 ரூபாய் என்பது மார்ச் மாத விற்பனையை விலையை விட 4.7% மட்டுமே அதிகம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அமைச்சர் விலையேற்றம் 30% என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றும் கூறியுள்ளார். தனியார் சிமெண்டின் விலையை விட 90 ரூபாய் விலை குறைவாகவும் தரமாகவும் அரசு சிமெண்ட் விற்கப்படுவதாகவும் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு சிமெண்டின் விற்பனையை அதிகரிக்க வலிமை என்கிற பெயரில் புதிய சிமெண்ட் ஓரிரு வாரங்களில் அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் வலிமை சிமெண்ட் வெளிச்சந்தையில் விற்பனைக்கு வந்தால் தமிழகத்தில் சிமெண்ட் விற்பனை விலை மேலும் குறையும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் தலைமை காவல்